அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கு நாள் 22/10/2021, வெடிகாலம் 4 மணி, அல்லது 21/10/2021 நள்ளிரவு 4 மணின்னு சொல்லலாம். 20ஆம் தேதி இப்போது எனக்கு திடீர்னு விழிப்பு வந்தது. நேற்று வந்து திருச்சியிலேருந்து நேற்று 4:10 to 4:30 திருச்சி மெயின் காட் கேட்லேருந்து டுவர்ட்ஸ் துவக்குடி வந்து நிற்கும் பொழுது அந்த காய்கடை மார்க்கெட்டாண்ட காந்தி மார்க்கெட் இருக்குது, காந்தி மார்க்கெட்டாண்ட போலீஸ் பூத் ஒன்று இருக்கும். அந்த பூத்தாண்ட இருக்கிற போலீஸ்கார ஒருத்தன் வாண்டானா மெதுவாக நடந்த வண்டிக்கு பிளாக் பண்ணுற மாதிரி க்ராஸ் பண்ணி மெதுவாக யூனிஃபார்ம் போட்டு நடந்து போனான். ஹெட் கான்ஸ்டபிள் கேட்டுறேன் நினைக்கிறவன், இது வேணுன்னே பண்ணுறானேன்ற மாதிரி பார்த்தா. அப்புறம் திரும்பி இன்னும் 2 இடத்துல அதே மாதிரி போலீஸ்காரன், டிராஃபிக் போலீஸ் ஸ்லோவாக வேணுன்னே மெதுவாக நடந்து போகிறத பார்த்தேன் நான். அப்புறம் என் வண்டி பிளாக் பண்ணுறதையும் பார்த்தேன், வேணுன்னே சிக்னல் பண்ணி அந்த நேரத்தில் வண்டி நிறுத்துறது பார்த்தேன். ஸோ இது ஏதோ உள்நோக்கத்தோடு இவங்க போலீஸ்காரங்க செய்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ அப்படியே என்னத்தை இப்போ நைட்டு தூங்கும் போது ஓட விட்டப்போ தான் தெரியுது, முந்தானத்து 20ஆம் தேதி காலையில் 8:50 ஹோலி கிராஸ் காலேஜுக்கு எதிரில் நான் டுவர்ட்ஸ் மெயின் காட் கேட் 1-way அது போகும்பொழுது பின்னாடி ஒரு ஆட்டோக்காரன் வந்து அவன் வண்டி நம்பர் வந்து TN 42 இல்லைனா 48 AS 4228 தான் வண்டி நம்பர், சாரி TN 42 or 48 AS 4882 நினைக்கிறான் வண்டி நம்பர். இந்த வண்டி நம்பரோடு என்ன பண்ணால் அவன் வண்டி நம்பர் நான் நோட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி, ஏன்னா அவன் ரவுடிசம் பண்ணான். நான் வண்டி என் வண்டி அந்த இது ஓவர் டேக்கிங் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எதிரில் வந்து நிற்பாங்க, டுவர்ட்ஸ் அட்டானமஸ் ஹோலி கிராஸ் அட்டானமஸ் காலேஜ் அண்ட் ஹோலி கிராஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அதனால் வந்து அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணக்கூடாது, வேகமாக போகக்கூடாது. அந்த இடத்துல பின்னாடி இருந்து ஒருத்தன் ஹார்ன் அடிச்சுனே வரான். இந்த ஆட்டோக்காரன் டீசல் இன்ஜின் ஆட்டோ கேன் கேன் பயங்கரமான சவுண்ட் ஆர்னது. அந்த வண்டி நம்பர் வந்து TN 18 42 இல்லைனா 48 AS 4882 நினைக்கிறேன் வண்டி நம்பர். அப்போது நான் அவனுக்கு வழி கொடுக்கல, வழி கொடுக்காமே நான் போனேன். நான் அதில் வந்து அவன் இப்படியும் அப்படியும் அலைஞ்சுன்னு வரான். அதில் வந்து இன்னொரு ஆட்டோக்காரன் டிஸ்டர்ப் ஆகிட்டான். ஸோ அந்த ஆட்டோக்காரனை திட்டேன் நான், வண்டியில் இருந்துட்டு நான் திட்டினேன். அது தப்பு, நீ வர்றது ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறது, பின்னாடி வான்னு சொல்லிட்டு நான் சைன் பண்ணேன். ஆனால் அப்போது அதை மீறி அவன் வந்து இப்படியும் அப்படியே போனால் அவன் 2 ஆட்டோக்காரனு 6 லட்சம் வேகமாக வந்து என் வண்டிக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. அது நடந்தது 20/10/2021 காலையில் அரவுண்டு 8:50 இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஹோலி கிராஸ் காலேஜ் ட்ரிச்சி. ஸோ இதை வந்து வீடியோ சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கும். அவங்க என் வண்டியை வந்து பிளாக் பண்ணி நிறுத்திட்டாங்க, நிறுத்திட்டு கெட்ட வார்த்தை பேசுனாங்க. அவங்க ரெண்டு பேருமே மிரட்டினானுங்க, அடிக்கிறதுக்கு வந்தானுங்க. ஸோ இது ஆட்டோக்காரங்க ஒன்றா சேர்ந்து ரவுடிசம் பண்ணானுங்க, அது வீடியோவில் பதிவாயிருக்கு. நான் அப்போ வந்து அந்த நேரம் அவன் ஒரு கெட்ட வார்த்தை கூட சொன்னான், அந்த இவன் அந்த ஆட்டோவில் வந்த ரவுடி, இந்த TN 48 or 42 AS 4882 அந்த வண்டியில் அந்த நேரத்தில் அந்த வண்டி வந்ததுக்கு வந்து சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கும். ஸோ அதனால் அவன் கெட்ட வார்த்தை சொன்னப்போ நான் கெட்ட வார்த்தை திரும்பி சொல்ல மாட்டேன். எப்பவுமே என்ன சொன்னேன் அதுதான் நீன்னு சொல்லுவேன். சின்ன பிள்ளை தனமாக இருக்கும், அது இருந்தால் கூட அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் கெட்ட வார்த்தை நான் வாயில் சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்கள திரும்பி சொல்லி விட்ருவேன், நீ என்ன சொன்னி அதான் நீன்னு சொல்கிறேன், அவ்வளோ அதோடு முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் சொன்ன பிறகு அப்புறம் வழி விட்டு போயிட்டாங்க அவங்க, சண்டே முடிச்சுட்டு என்னை மிரட்டிட்டு போயிட்டாங்க. நான் அப்போ வந்து அதுக்கப்புறம் வண்டி வந்து ரெகுலராக நான் 1000 rupees பார்க்கிங் கொடுத்து மெயின் கார்டு கேட்டானே ஒரு 1 hour இது 1 month பார்க்கிங் போடும் எப்போவுமே. ஸோ வண்டியை போய் பார்க் பண்ணிட்டேன். திரும்பி நான் ஈவினிங் வந்து ஒரு பார்க் பண்ணிவிட்டு வண்டி சிஎம் செல்லுக்கும் டிஜிபிக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். சிஎம் செல்லு டிஜிபி கலெக்டரேட்டு திருச்சி அப்புறம் திருச்சி எஸ்பி இவங்களுக்கு எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இது மாதிரி ஆட்டோக்கார அந்த 2 பேர் ரவுடிசம் பண்ணானுங்க, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் இருக்கும், அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களும் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாக்க டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக இவங்க வந்து நான் யாரும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இந்த ரவுடிங்களுக்கு அலைன் பண்ணுறது தானே போலீஸ்காரங்க வேலை சப்போர்ட் பண்ணுறது. அது 2 ரவுடிங்களை விட்டாங்க, ஆட்டோக்கார ரவுடிங்களை. ஸோ என்ன டார்கெட் பண்ணுறதுக்கு என் வண்டியை வந்து அந்த பார்க் பண்ண இடத்த வச்சு லொக்கேட் பண்ணிக்கின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டிவாக என் வண்டியை வீடியோ எடுத்துகிட்டு என்னுடைய ஃபேஸ் எல்லாம் வீடியோ எடுத்துருக்கிறேன் பார்க்கிங் காரனை வச்சு. இந்த பார்க்கிங்கில் வந்து அவங்க பணம் 1000 ரூபாய் ஒழுங்காக போய் சேரலன்ற மாதிரி. இது வந்து இப்போ இன்றைக்கி காலை எனக்கு ரிஃப்ளெக்ஷன் வச்சு, அதனால தான் நான் சொன்னேன். ஆகவே அன்புக்குரியவரில் திருச்சி காவல்துறை வந்து நேற்று வாண்டனாக வந்து போலீஸ்காரங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தெரியும், 4:10 to 4:30 ஈவினிங் நான் திரும்பி வரும்பொழுது என் வண்டிக்கு குறுக்க வந்து காந்தி மார்க்கெட்டான ஒரு ஹெட் கான்ஸ்டபுளில் ஒருத்தம் வேணுன்னே மெதுவாக நடந்து வண்டியை பிளாக் பண்ணுற மாதிரி நடந்து போனோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு ரெண்டு இடத்துல அதே மாதிரி டிராஃபிக் போலீஸ் வாண்டனா மெதுவாக க்ராஸ் பண்ணி வண்டியை பிளாக் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இது எதை காட்டுது,
திருச்சி காவல்துறை வந்து ரவுடிங்களுக்கு, குறிப்பாக ஆட்டோ டிரைவருங்க, ரவுடிங்களாக இருக்கிற ஆட்டோ டிரைவருங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. யாவன்லாம் ரவுடியாக இருக்கிறான் ஆட்டோ டிரைவர், பயங்கரமானவங்க அவங்களாம் ஆட்டோ டிரைவர் ரவுடியாக இருக்கிறான், அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா சென்ட்ரலில் உட்காந்துக்கிறான் வண்டியில். ஒரு படத்தில் விவேக் கூட சொல்லுவார், நாங்கள் லெஃப்டில் கையெழுத்து போடுவோம், ரைட்டில் திருப்புவோம், லெஃப்டில் இண்டிகேட்டர் போடுவோம், ரைட்டில் கையை போடுவோம், ஸ்ட்ரைட் டச்சுன்னு போயினே இருப்போம்னு சொல்லுவான். அந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுற ஆட்டோக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆட்டோ சங்கர் கதை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆட்டோ சங்கர் அதனால தான் வந்து அந்த ஆட்டோவில் வச்சா எல்லாமே பண்ணுவான். அவன் எட்டு கொலையோ ஒம்பது கொலையோ பண்ணுவான் ஆட்டோ சங்கர்.